ஆண்டி. ஆ, யாரு? வாம லலிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்னம்மா திடீர்னு வந்திருக்க நம்ம வீட்டுக்கு? பத்திரிக்கை வைக்க வந்தேன் ஆண்டி. யாருக்குமா கல்யாணம்? எனக்கு தான் ஆண்டி. உனக்கா? என்னம்மா அது நேற்று தான் சமைஞ்ச மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? போங்க ஆண்டி. சரி சரி, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? அம்மா பக்கத்தில் பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க. அப்படியா? சரிம்மா சரிம்மா. ஆ, கொடு. மறக்காம வந்துருங்க ஆண்டி. ஆ, வந்துடுறேம்மா. வாமா சாப்பிட்டு போவ. இல்லை ஆண்டி, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரிம்மா சரிம்மா, போயிட்டு வரேன் ஆண்டி. பாய். ஆ, சரிம்மா. ஆ, பாருடா ரேவதி, நேற்று தான் அந்த பொண்ணு தெருவில் பாவாட சகை பொண்ணு திருமண மாதிரி இருந்துச்சு. என்ன, அந்த பொண்ணுக்கு ஒரு 19-20 வயசு இருக்குமா, அதுக்குள்ளே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பாரு. 19-20 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லை 40 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. வாழ்க்கைக்குள்ள போறது இதெல்லாம் நினைக்கும் போது தூக்கமே வர மாட்டேங்குது. ரேவதி, எந்திரிச்சாமா, பொழுது விடிஞ்சிச்சு பாரு. உங்களுக்கு தான் பொழுது விடிஞ்சி, எனக்கு ஒன்றும் பொழுதே விடலம்மா. அது எப்போ விடியும்னா எனக்கே தெரியல. தோ வரமா. ஆ, சீக்கிரம் வா. அம்மா. ஆ, இதோ வர வர. இந்தாம்மா சாப்பாடு. சரி, என்ன நீ வேலைக்கு கிளம்பிட்ட? அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு போலையா? நேத்து வந்து அந்த பொண்ணு பத்திரிக்கை வச்சுட்டு போச்சு. அந்த கல்யாணத்துக்கு நீங்க போங்கம்மா, நான் போல. யார்? நானா? நீ போயிட்டு வா. அம்மா, அந்த கல்யாணத்துக்கு போனனா நீ எப்ப கல்யாணம் சாப்பாடு போட போற, நீ எப்ப கல்யாணம் சாப்பாடு போட போறன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்னை தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி எல்லா ஃபங்க்ஷன்லயும் நான் அப்படிதான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி கேட்டா சொல்லுமா, எனக்கும் நேரம் காலை எல்லாம் வரும், எனக்கும் கல்யாணம் ஆகும், கல்யாண சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டு வா. அப்படி சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் 15-16 வயசு ஆகலாமா? 35 வயசு ஆகுது. சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க ரேவதி. எப்போதான் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண போறதே தெரியல. அந்த கடவுள் தான் கண்ணு திறக்கணும். டீச்சர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன டீச்சர்? என்னோட ஹஸ்பண்டை நான் சமைக்க சொல்லியிருக்கேன். அப்படியா? சூப்பர் டீச்சர். நான் வர்றதுக்குள்ள உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு டிஷ்ஷை செஞ்சு வைங்கன்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டார். சரி சரி. அது மட்டும் இல்லை டீச்சர், இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் படத்துக்கு போகலான் இருக்கோம். ரொம்ப கொடுத்து வச்சுங்க டீச்சர், எனக்கும் தான் வாச்சிருக்கே. சரி சரி டீச்சர், நான் வரேன். என்ன டீச்சர், தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை டீச்சர். எப்போ பார்த்தாலும் தனியாகவே வரீங்க, தனியாகவே போகிறீங்க. எப்போ நீங்கள் எங்கள் கூடலாம் இந்த மாதிரிலாம் பேச போகிறீங்க? சே, எனக்காக இல்லைனாலும் இவங்களுக்காவது நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும். இந்த ஸ்கூலில் நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால ஏதோ என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இந்த ஸ்கூல் லைஃப்பும் இல்லாமல் போனால் இதை கொஞ்சம் கூட அப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. சே, அவங்க கரெக்டாக இருந்தால் எனக்கு ஏன் இந்த நிலைமை? அம்மா எங்க போயிட போறாங்க? அக்கம் பக்கம் வீட்டுல எங்கேயாச்சும் வெட்டி கதை பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை சமைக்கிறது, அக்கம் பக்கம் வீட்டுல போய் பேசுறது, அது ஒண்ணுதான். அக்கம் பக்கம் வீட்டுல எங்கேயாச்சும் இருப்பாங்க, போய் பாரு. சரிங்கக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன்.
ச்சே, பெத்தவங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கான். பெத்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அம்மா என்னடானா சமைக்கிறது, அக்கம் பக்கம் வீட்டில் போய் நாயம் பேசுறது அப்படி இருக்காங்க, அப்பா எனி டைம் குடிச்சிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்? என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ? லட்சுமி. ஆ ஆ என்னங்க? வாங்க. அது வரங்க. என்னங்க? ரேவதி எங்க? ரேவதியா உள்ள இருக்காங்க. என்னங்க விஷயம்? அவளுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, கூப்பிடு அவள. அப்படியா? சரிங்க சரிங்க. ரேவதி ரேவதி வாமா, அப்பா கூப்பிடுறாரு. அப்பா கூப்பிடுறாரா? அப்பா சொல்லுங்கப்பா. உனக்கு ஒரு வரன் வந்திருக்குமா. வரனா? கவர்மெண்ட் மாப்பிளமா, மாதம் 50,000 ரூபா சம்பளம். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்க தான். என்ன வயசு? ஒரு 55-60 ஆகுமா, அவ்வளோதான். 60 வயசா? அப்பா உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காப்பா. 50-60 வயசுனா உங்கள் வயசோட அதிக வயசுப்பா. அவங்கள போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றீங்க? ஏண்டி, அந்த வயசுல மாப்பிள்ள பார்க்காம வேற எந்த வயசுல மாப்பிள்ள பார்க்கறது உனக்கு? 30-35 வயசுல இருக்கிறவனை பாக்குறதே, உனக்கே வயசு 35 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வயசுல தானே மாப்பிள்ள பார்க்க முடியும்? வேற எந்த வயசுல மாப்பிள்ள பார்க்க முடியும்? 20-25 வயசுல கல்யாணம் பண்ணிக்க நான் சொன்னமா? எல்லா பிரச்சனை நீங்க தான் காரணம். நானா? நான் ரெடி பண்ணேன். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க தானே சொன்னோம். நீ தானே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த வீட்டோட பாரத்தை யார் சுமக்கிறது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். வேற என்னமா பண்ண சொல்றேன்? அப்ப என்னடனா, ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்கான்னு கூட தெரியாம கொஞ்சம் கூட அறிவு இல்லாம டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு வேலைக்கு போகாம. நீங்க என்னடனா சமச்சமா அடுத்த வீட்டுல போய் நாயம் பேசணுமான்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த குடும்பத்து மேல அக்கறை இல்லாமோ? இப்படி உங்க இஷ்டத்துக்கு இருந்த இந்த குடும்ப பாரத்தை நான் தானே பாத்துக்கணும், வேற என்ன பாத்துப்பா? வீட்டு செலவு காசு வேணும், இந்த வீட்டு வாடகை காசு வேணும், அப்பா குடிக்கிறது காசு வேணும். இப்படி காசு வேணும் காசு வேணும்னா காசு யாருமா கொடுப்பா? சொல்லுமா, நான் வேலைக்கு போனதாம உண்டு. சரிடி, இத்தனை நாள் தான் எப்படி இருந்துச்சு? இப்பதான் ஒரு மாப்பிள்ள வராருல்ல, அவரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? சரிமா, நீ சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன். எல்லாரும் அவங்க வேலை கரெக்டா பாப்பீங்களா? அப்பா குடிக்காம வேலைக்கு போவாரா? நீ ஒரு வேலைக்கு போவியா? தங்கச்சி படிப்பு முடிஞ்சது நல்லா வரன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? சொல்லுமா சொல்லுப்பா. எல்லாம் இதான் கேட்டா சைலண்ட் ஆயிருவீங்களே, ஏதோ ஏமாந்து தப்பு இருக்கிற மாதிரி. அது வந்து சரிடி, ஏதோ ஆனது ஆயிப்போச்சு. இப்ப நீ என்னதான் முடிவு சொல்ற? முடிவா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. விருப்பம் இல்லையா? எனக்கு 35 வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? என்ன பொறுத்த அளவுக்கு தங்கச்சிய ஒரு நல்ல இடத்துல வரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த வாடகை வீடை விட்டுட்டு நம்ம சொந்தமா வீடு கட்டி நம்ம அங்க போனோம், அவ்வளவுதான். எனக்கு இந்த கல்யாணம்லாம் ஒண்ணு விருப்பம் இல்ல. ரேவதி, என்னங்க என்னங்க நம்ம பொண்ணு இப்படி பேசிட்டு போறான்? அவ பேசுனதுல என்னமா தப்பு இருக்கு? அவ கரெக்டாக தான் பேசிட்டு போனா. அவ கல்யாண வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருந்துக்கணும், பண்ணாம விட்டுட்டோம். ஒரு ஆம்பளையா இந்த வீட்டுடைய பொறுப்பை நான் பார்த்துருந்துக்கணும். ஆனா நான் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். அவ ஒரு ஆம்பளை மாதிரி இருந்து இந்த குடும்ப கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு இருக்காமா? இந்த காலத்துல ஆம்பளை பசங்களே குடும்ப கஷ்டத்தை பார்த்துக்கிறது இல்லம்மா. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நம்ம குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காமா? அவ அவ நமக்கு பொண்ணு இல்லம்மா, நம்ம சாமி. இதுக்கு மேல நான் ஒரு முடிவு எடுத்துட்டுமா. என்னங்க? இனிமே நான் குடிக்கவே மாட்டேமா. நான் ஏதாவது ஒரு வேலை செய்ய போறேமா. வேலைக்கா? எங்கங்க இந்த வயசுல வேலைக்கு போவீங்க? என்ன வேலை கிடைக்குதோ அதை எல்லாமே செய்யறமா. இதுக்கப்புறமும் நான் தெரிஞ்சலன்னா நல்லா ஒரு அப்பாவே கிடையாதுமா. சரிங்க, நீங்களே இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கும் போது நானும் ஒரு அம்மாவா இருந்து நானும் ஏதாச்சும் ஒரு கிடைச்ச வேலைக்கு போறேங்க. போயிட்டு நம்ம பொண்ணோட கஷ்டத்தை குறைக்கிறேங்க. நீ எதுக்குமா போற? நான் போறேமா, நான் பாத்துக்கிறேமா குடும்பத்தை. நீங்க நம்ம ரெண்டு பேருமே வேலைக்கு போலாங்க. போயிட்டு நம்ம பிள்ளைங்களை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்க. சரிம்மா.